இல்லை சிபிஐ கிட்ட இருக்கு இல்லைல்ல அது டோட்டலாக வந்து இல்லை அவர் சொல்கிறது சிபிஐயில் இருக்குது அதுக்கு அதுக்கு தாண்டி நாங்கள் பேச முடியாது பட் நான் சொன்னேன் அவங்க ஃபேமிலியில் வந்து அந்த சின்ன குழந்தைங்க போயிட்டு போலீஸ் அவங்க வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லை அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க என்ன ஏதுன்ட்டு சின்ன பசங்களை நீங்கள் போய் இந்த கேள்வி கேட்டால் எவ்வளோமா இருக்குங்க அவங்க என்ன தெரியும் நாலு வயசு பசங்க கூப்பிட்டு உங்க மதருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க என்ன நடந்ததுன்னு கேட்டால் கரெக்ட் இல்லை இல்லை ஸோ அவங்ககிட்ட நாங்கள் சொன்னோம் நாங்கள் எங்கே வந்து அவங்க குடும்பம் வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் போட்டு போலீஸ்காரங்க போய் மிரட்டி இப்படிக்கு என்ன கேட்டாங்க என்ன கொடுத்தாங்க இதெல்லாம் கேட்குறது தவறுங்க அதோட கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்கன்ட்டு அதுவும் நாங்கள் சொன்னோம் கொஞ்சம் வந்து நீங்கள் நியூட்ரலாக இருங்க ஒன் சைடாக இருக்க வேணாம் இந்த இந்த விஷயத்தில் கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் நியூட்ரலாக இருந்து எங்களுக்கு ஒரு நியாயம் நடக்கணும் அந்த குடும்பத்துக்கு அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் சார் அந்த குடும்பத்துக்கு நியாயம் நடக்கணும் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எங்கள் பிஜேபி சைட்லேருந்து 10 lakhs நாங்கள் காம்பன்சேஷன் கொடுத்தோம் அண்ட் கவர்மெண்ட் ஹேஸ் டு கிவ் 1 crore அந்த ஃபேமிலிக்கு கொடுக்கணும் அந்த குடும்பத்தை அவங்களும் டிஎம்கே தான் அப்போ டிஎம்கே டிஎம்கே அவங்க ஒரு குடும்பத்தருக்கு இந்த அநியாயம் நடந்தவருக்கு யாரும் பார்க்க மாட்டாங்களோ இப்போ வியர் ஜஸ்ட் நியூட்ரல் நாங்கள் ஒரு பார்ட்டி பரவங்க நாங்கள் பார்க்கலங்க ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்தது அந்த பொண்ணு இறந்துச்சு ஒரு ரைட் ஸ்டூடெண்ட்டு ஸோ அந்த பொண்ணுக்கு நியாயம் நடக்கணும் அண்ட் நதர் திங் என்னென்னா இந்த கான்வென்ட்டில் இப்படி நடக்கும்போது மற்ற கான்வென்ட்டில் கூட நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ் நடக்கும் இல்லையா ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மதத்தை மாற்ற சொல்லி ப்ரெஷர் பண்ணுறது குழந்தைங்கக்கிட்ட இந்த சப்ஜெக்டை கொண்டு வர்றது அது கரெக்ட் இல்லைன்ட்டு என்ன எங்களுடைய ஆர்குமெண்ட்டு ஸோ அது கூட கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும்ன்ட்டு நாங்கள் சொல்லுவோம் யா தமிழ்நாடு மக்கள் அவங்க மதர் அண்ட் ஃபாதர்ஸ் எல்லாருக்கும் கான்வென்ட்டில் யாராவது பசங்க படிக்கிறாங்களோ இப்போ எஜுகேஷன் நல்லா இருக்கும்ட்டும் நீங்கள் போடலாம் கான்வென்ட்டில் பட் அங்கே கான்வென்ட்டில் என்ன நடக்குது இந்த பொண்ணு சொன்னதுனால தானே எங்களுக்கு தெரியுது இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இப்படி இப்படி நடந்தது எங்களை மதம் மாற்ற சொல்லி எங்களை மேலே ப்ரெஷர் போட்டாங்கன்னு சொன்ன பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது உண்மை வெளியில் வந்தது ஸோ தமிழ்நாட்டில் மற்ற கான்வென்ட் ஸ்கூல்ஸ்லையும் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆக்ஷன் எடுங்க பார்த்துக்குங்க முதலமைச்சர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறார் அவரும் பேசுனா நல்லாயிருக்கும் அவரும் சீரியஸ் ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன் அவ்வளோ மௌனமாக இருக்கிறான் எங்களுக்கும் புரியல நாங்கள் நியாயமாக தான் கேட்குறோம் அந்த குடும்பத்தையும் பாருங்கள் நியாயம் நடக்கணும் இறந்து போன பொண்ணுக்கு ஆத்ம சாந்தி அடையணும் இதுதான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அது மற்றபடி இங்கே அரசியல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்க ஒரு குடும்பத்துக்கு இப்படி அநியாயம் நடந்திருக்கு ஸோ அது கொஞ்சம் பாருங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஆக்சுவலாக டிஎம்கே பண்ணணும் ரூலிங் பார்ட்டி பண்ணணும் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க யார் தப்பு செஞ்சாங்க யார் வந்து இதுக்கு அந்த பொண்ணை தூண்டி விட்டாங்க பிரெயின் வாஷ் பண்ணாங்க எதனால் அந்த பொண்ணு இறந்துருக்கு இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா ஸோ வை இஸ் நாட் டூயிங் சிஎம் சார் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு ஸோ லெட் கொஞ்சம் ஓப்பனாக வரட்டவங்க நல்லா இருக்கும் அது சார் சொல்லுங்க சார் அவங்களுக்கும் பொண்ணுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க அவங்க என்னமோ கொடுமைப்படுத்தினாங்க அப்படி இப்படின்ட்டு இட்ஸ் ராங் நியூஸுங்க அந்த இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அவங்க வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க அவங்க கிட்டே இருந்து ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் பண்ணாங்க பொண்ணு கூட அவங்கக்கிட்ட நல்லா சொல்லியிருக்கு அண்ட் தே ஹாவ் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங்குங்க அதில் எதுவும் கன்ஃபியூஷன் இல்லை பட் ரூலிங் பார்ட்டி வந்து திசை தீர்ப்புது இஷ்யூ திசை தீர்ப்புது ஸோ டோன்ட் டூ தட் அப்படின்ட்டு எங்களுடைய ரெக்வஸ்ட் ஸோ அவங்க வந்து அந்த அவர் அந்த பொண்ணுடைய ஃபாதர் இஸ் டிஎம்கே 25 இயர்ஸாக இருக்கிறாங்க அவங்க பார்ட்டி ஆளுங்களை வந்து மிரட்டுறாங்க ஸோ உண்மை வெளியில் வரக்கூடாதுன்ட்டு இப்போது வீடியோ எடுத்தாங்க வீடியோ எடுத்த அவர் முத்துவேல் இல்லையா முத்துவேல் ஸோ முத்துவேல் வீடியோ எடுத்த பிறகு அவங்க அவரையும் வந்து பயமுறுத்தி அவரையும் அரெஸ்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க ஸோ நியாயம் நடந்தது உண்மை வெளியில் வரக்கூடாதுன்ட்டு தான் இவங்களுடைய ரூலிங் பார்ட்டியோட நோக்கம் இப்போ மறுபடியும் எதுக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்க சிபிஐக்கு போன பிறகு எதுக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்க கேஸை எதுக்கு பண்ணணும் ஒரு குடும்பத்தை வந்து அநியாயம் நடந்திருக்கு ஒரு பொண்ணு இறந்துருக்கு இளம் பெண் இறந்துருக்கு ஸோ அந்த பொண்ணுக்கு நியாயம் நடக்கணுன்ட்டு தானே யோசனை பண்ணோம் இந்த டிஎம்கே அதை விட்டுட்டு ஏன் சேலஞ்ச் பண்ணுறாங்க வை இஸ் இ டூயிங் தட் அதுதான் எங்கள் குவஸ்டின் ஒன்று இப்போது நாங்கள் பிஜேபி விட டிஎம்கே பண்ணிருக்கணும் இது முன்ன வந்து அவங்க வந்து அவங்களுக்கு நியாயம் பண்ணி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் யாருமே ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறோம் ஸோ நாங்கள் வந்து ஒரு பெரியவங்க ஸ்தானத்துலேருந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு நியாயம் நடக்கணுன்ட்டு தான் நாங்கள் இங்கே போராட்டம் நாங்கள் எடுத்த ஸ்டெப் போல்ட் ஸ்டெப் இது என்ன